வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிருத்விராஜ். வெல்கம் டு கேஆர் லாஜிக்ஸ். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட எஸ்எஸ்சி கோர்ஸோட லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எஸ்எஸ்சி கோர்ஸ் எல்லாருமே வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சுமே நான் வாழமீனுக்கும் விலங்க மீனுக்குங்கிற சாங் கேட்டேன். அதில் அதை கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஓகே. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம், அதாவது ஃபிஷ்ஷுங்கிறது சிங்குலரா இல்லாட்டி ப்ளூரலா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் தானே. ஃபிஷ்ஷுங்கிறது சிங்குலரா இல்லாட்டி ப்ளூரலான்னு டவுட் இருக்கும். வாழ மீன், சரியா? வாழ மீன் ஒரு மீனா குறிக்குது, அதனால அது ஃபிஷ் தான். இதே நிறைய வாழ மீன் சேர்ந்தா என்ன ஆகும்? நிறைய வாழ மீன் சேர்ந்தாலும் அது வந்து என்னது? ஃபிஷ் தான், சரியா? ஒரு வாழ மீன்னாலும் அது ஃபிஷ் தான், எத்தனை வாழ மீன்னாலும் அது ஃபிஷ் தான், சரியா? இதுவே வாழ மீன் பிளஸ் விலங்க மீன், இது வேற மீன் அது வேற மீனா, அப்ப ஃபிஷ்ஷஸ்ன்னு போடணும், சரியா? வேற வேற இனமா மாறும்போது என்ன போடணும்? ஃபிஷ்ஷஸ்ன்னு போடணும். ஸோ இதான் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குன்னு நினச்சி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ரெகுலராக வந்து வீடியோஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட்டில் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல், பாய்.